வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம சில வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட நாக்கோட சிறப்பம்சம் நம்மளுடைய உடம்புலேயே மிக வலிமையான தசைப்பகுதி எங்கே இருக்குன்னா நம்ம முதல்ல சொல்கிறது கைப்பகுதிகளோ இல்லை கால் பகுதிகளில் இருக்க தசை தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயுமே நம்மளுடைய நாக்கு தாங்க மிக வலிமையான தசைப்பகுதி ஏன்னால் அதால் மட்டும்தான் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடியது அதுபோக பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய உமிழ் நீரை வெளியே விடாமல் நாக்கால் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும் அதுபோக போக சூடாகவோ இல்லை குளிர்ச்சியாகவோ காரமாகவோ எடுக்கிறதுனால அந்த நாக்குகளுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமாக தூங்கக்கூடிய விலங்கு இந்த உலகத்திலேயே மிகவும் வித்தியாசமாக தூங்கக்கூடிய பண்பு கொண்ட விலங்கு டால்ஃபின் தான் இந்த டால்ஃபின் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்துருக்கும் இன்னொரு கண்ணை மூடி வச்சு தான் தூங்கும் ஏன்னா ரெண்டு கண்ணையும் மூடி தூங்கும் பொழுது அதால் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி இறந்துடும் நம்ம மூளை போல் அதோட மூளை தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது அதனால் ஒரு கண்களை மட்டுமே அது வந்து தூங்கும் பொழுது அனுமதிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மேகங்களுக்கு எவ்வளோ எடை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம நினைக்கிறோம் மேகங்கள் காற்றுல ஈஸியாக ஊர்ந்து செல்லுது அதனால் அது ரொம்ப எடை குறைவாக இருக்கும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையே அது கிடையாது நம்மளுடைய மேகத்தோட சராசரியான எடை அப்படிங்கிறது ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கிலோ எடையை விட அது அதிகமாக இருக்கும் இதற்கு காரணம் அதுக்கிடையிலேயே நீர்த்துளிகள் இருக்கிறதுனால தான் இதனால தான் நமக்கு மழை கிடைக்கிதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதோடய எடை இவ்வளோ இருக்குங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மனுஷங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான போர் என்னது மனுஷனுக்கும் பறவைக்கும் இடையில் போரா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியா இராணுவமானது ஈமூன் சொல்லப்படுற பறவையோட இடையிலேயே போர் சென்றது ஈமூன்ற பறவை ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது இது பெரும்பாலும் கூட்டத்தோடு சென்று விளைநிலங்களை வேட்டையாடும் ஆஸ்திரேலியாவின் கேம்பியன் மாவட்டத்தில் உள்ள இந்த ஈமூன்ற பறவை பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய இடத்த பயிர்களை இது நாசம் பண்ணிருச்சு அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா விவசாயத்தை மட்டும்தான் பெருசாக நம்பியிருந்தது அப்படிங்கிறதுனால ஈமூ பறவைக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் உத்தரவிட்டது பத்தாயிரம் சுற்று வெடிமருந்துகளோட பறவைகளை துப்பாக்கியால் சுட ஒரு சிறிய ராணுவம் அனுப்பப்பட்டது இருவருக்கும் இடையே போர் தொடங்கிருச்சு ராணுவ வீரர்கள் இந்த ஈமுக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களால ஒரு பறவையை கூட சுட முடியலை வெடிமருந்துகள் முடிந்த பின்னரும் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஈமுக்கள் இருந்துச்சு இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இன்னும் அதிக செலவாகும் அப்படிங்கிறதுனால இந்த போரை ஆஸ்திரேலிய அரசு கைவிட முடிவு பண்ணிருச்சு இது வரைக்கும் வரலாற்றுலேயே மனுஷனுக்கும் பறவைக்கும் இடையே போர் நடந்ததுங்கிறதும் அதில் மனுஷங்க பறவைகிட்ட தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த நிகழ்வில் மட்டும்தான் அடுத்ததாக பார்க்க போகிறது வித்தியாசமான கண் நோய் பாலிகொரியா அப்படிங்கிற நோய் பாதிக்கப்பட்ட நபருக்கு கருவிழிகள் சாதாரண மனுஷங்களை போல இருக்காது அவங்களுக்கு விழிகள் இரண்டும் மிக வித்தியாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும்னா அவங்களோட கருவிழிகள் ரெண்டாக பிளந்து காணப்படும் இருந்தாலும் இதனால் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது நம்ம கண்களும் போலவே அவங்களுக்கும் சாதாரணமாக கண்கள் தெரியும் ஆனால் இது காலப்போக்கில் கூடிய ஒரு நோய்தான் பச்சை ரத்தம் உண்மையா ஆமாம் பச்சை ரத்தம் அப்படிங்கிறது உண்மைதான் நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தமானது முப்பது அடி கடல் ஆழத்துக்கு கீழே போகும்போது பச்சை கலரில் தெரியும் இதுக்கு காரணம் கடல் முப்பது அடி ஆழத்துக்கு கீழே சிவப்பு நிற ஒளிகளால் ஊடுருவி செல்ல முடியாது இதோட காரணமாக ரத்தமானது நம்ம கண்களுக்கு மட்டும் பச்சை கலரில் தெரியும் ஆனால் உண்மையிலேயே கடலுக்கு கடலுக்கடியில் ரத்தம் சிவப்பாக தான் இருக்கும் நம்ம கண்களின் தோற்றம் காரணமாக சிவப்பு நிற ரத்தமானது பச்சை கலரில் நமக்கு தெரியுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரவே இல்லாத நாடு ஐரோப்பாவில் இருக்கிற வடக்கு பகுதியான நார்வேயில் ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அஞ்சு மாதங்களுக்கு சூரியன் மறையிறதே கிடையாது அதனால் இரவு அப்படிங்கிறதே அந்த ஊரில் இல்லை ஏன்னா இந்த ஆர்க்டிக் பகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கிறனாலையும் பூமி சுழன்றால் கூட இதில் எந்த மாற்றமும் ஏற்படாது இதோட காரணமாக கோடை காலத்தில் அந்த நாட்டில் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரமும் காணப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புவியீர்ப்பு விசை இல்லாத இடம் இந்த உலகத்திலேயே புவியீர்ப்பு விசை இல்லாத இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது எங்கன்னா கன்னடா நாட்டில் இருக்க ஹட்சன் பே அப்படிங்கிற இடத்துல தாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற பனிக்கட்டிகள் உருகியதால் பூமியோட எடையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால் எடை புவியீர்ப்பு விசை குறைவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்